முத்தாசா பேர் வாசகருக்கு வணக்கம்ப்பா. நம்மளோட சேனலில் வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனைகள்லாம் நிறைய மருத்துவம் சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. முக்கியமாகவே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு எட்டுட்டாவே மூட்டு வலி வந்துருதுப்பா. நம்ம அதெல்லாம் அந்த காலத்தில் வயசானவங்களுக்கே வரும், அது எப்படின்னா 70 வயசுக்கு மேலே வரும். இப்போல்லாம் கிடையாது, 40-40 வயசை தாண்டும் போதே மூட்டு வலி வந்துடுது. அப்போ மூட்டு வலிக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இப்போ மூட்டு வலியில் இந்த மூட்டுக்குள்ளே வந்து தேய்மானம் இருந்தால் அது ஒரு வலி. இப்போ மூட்டுக்குள்ளே நீர் தங்கிக்கிறது, அது வந்து மூட்டில் நீர் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரத்தக்கட்டு, இப்போ கீழே இதில் விழுத்துறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் அப்படியே நடக்கும்போது செய்யும்போது இப்படி படக்கணும், அப்படியே கால் இப்படி இது பண்ணி இருக்கும்போது ரத்தக்கட்டு இருக்கும். அடிபட்டாலும் சரி, ரத்தம் வெளியே வராமல் அங்கே மட்டும் விழு விழுந்து தெரியும். அந்த மாதிரி காயங்களுக்கு, அதாவது ரத்தக்கட்டுக்கும், அப்போ ஒரு ஊமை காயம் படுத்து பார்த்திங்களா, உங்களுக்குலாம் வலி இருக்கும், ஆனால் காயம் இருக்காது, அந்த மாதிரி வலி விண்ணு விண்ணுன்னு இருக்கும். அந்ததுக்கும் முக்கியமாக இந்த மூட்டுக்குள்ளே நீர் தேங்கி இருக்கும்பாங்க. அப்படி காலை எடுத்து வச்சோம்னா விண்ணு விண்ணு வலிக்கும் அப்பா அப்படிங்கிற மாதிரி, இப்படி சுருக்கு பிடிச்ச மாதிரி கலக சலக்கு சலக்குங்கணும். அந்த மாதிரி வலிக்கு ஒரு அரிய மருந்து, அதுவும் இயற்கையாகவே நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மருந்து என்ன, இந்த வைத்தியத்தை வந்து நான் எனக்கு வந்து இந்த மூட்டில் வந்து நீர் இருந்ததுனால இதை செஞ்சு பார்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கேட்டுச்சு, அதனால் எனக்கு கேட்டது உங்கள் எல்லாத்துக்கும் என் பயன்பாட்டு பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் போடணுமே நினச்சி போட்டுட்டு கேட்பா. பாருங்கள், ரொம்ப தேவையில்லாத நிறைய பொருளெல்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், ஒரு சுண்ணாம்பு டப்பா 10 ரூபாய்க்கு கொஞ்சம் போல் ஒரு தேன் பாட்டில், சின்னதாக தேன் பாட்டில் விட தான் வாங்கியிருக்கோம். இப்போ முட்டில் எங்கே நீங்கள் வலி இருக்குதோ அந்த இடத்துல, இப்போ பெரியவங்க சின்னவங்க இருப்பவங்கள அவங்கவுங்க காலுக்கு தக்கன, இந்த பாருங்கள் கொஞ்சமாக தேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே சாப்பிட்றக்கு மாதிரி தேன் இல்லைனாலும் இந்த மருந்து வகையில் தயாரிக்கின்ற தேன் நாட்டு மருந்துக்கெல்லாம் கிடைக்குதுப்பா. இந்த மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் உங்களுக்கு செய்கிறக்கானதே வச்சுருக்கேன். இதை அதை ஒரு தட்டில் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றிக்கிட்டு இந்த தேனுக்கு ஒரு சுண்டக்க அளவு, சுண்டக்காய் தெரியுங்களா, சுண்டை வத்தல் பார்க்குறோம்ல, அதே பச்சை சுண்டக்காய் இருந்தால் அப்படிங்க பாருங்க, அதுதான் அந்த அளவுக்கு நம்ம இது பாருங்க. இதே சுண்ணாம்பு வெளியே வாங்கிட்டு வந்திருக்கோம் புதுசாக, இந்த அளவு இது சுண்டக்களவு இருக்கும். இந்த சுண்ணாம்பு பண்ணணும், இதில் இந்த தேனை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கையில் அளவு தேனில் நல்லா வடிச்சு விட்டுக்குவோம். வடிச்சு விட்டுட்டு இதை என்ன செய்யணும், நல்லா கலக்கணும்ப்பா. இப்படி கலக்கிறோம்னா தேனும் சுண்ணாம்பு சேரும்போது ஒரு வித சூடு நம்ம கையிலே தெரியும், நல்லாவே தெரியும். இது ரெண்டையும் சேர்த்து இது பண்ணும்போது நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பசை போல் வந்துடும். இது ரொம்ப நேரம் பண்ணாமல் இதை கரெக்டாக அப்படி தேய்ச்சி இது பண்ணணுமே. நம்மளுக்கு எங்களுக்குள்ள முட்டில் வலி இருக்குதோ அந்த இடத்துல இது நல்லா தேய்ச்சி விட்டுணும். தேய்ச்சி விட்டுட்டோம்னா சரி, நல்லா பசை மாதிரி இறுக்கி பிடிக்கும்ப்பா. நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுணும். இதை பசை மாதிரி நம்ம தேய்க்கும் போதே நல்லா சூடு பறக்க தேய்ச்சினா ரெண்டும் கலந்துட்டு நல்லா பசை மாதிரி வந்துடும். இதை நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் அப்படியே எனக்கு அப்படி இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பிடிக்கும் போதுமா அந்த கெட்ட நீரானதோ ரத்தக்கட்டானதோ வலியானதோ சரி, நம்மளுக்கு வந்து 1-2 நாள் அப்படி போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு குறைஞ்சி போகும்ப்பா. இதை வந்து காலையில் போடுறீங்க, மத்தியானம் போகிறீங்க, எப்போ வேணாலும் போகலாம், நம்ம இஷ்டம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டுட்டு இது நம்மளுக்கு எந்த இதுவும் இருக்காதுப்பா. நம்ம உடனே எப்போ மேலே வேலையை பார்க்கலாம். சித்த நேரம் காயிற காண்டி மட்டும் டைம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அது மாதிரி நம்ம உடனே தொடர்ந்து வேலையில் பார்த்துருக்கலாம். குளிக்கும் போது நம்ம கழுவி விட்டுக்கலாம். பிரசவம், அதாவது கர்ப்பமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சொல்லுவாங்க முழங்கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வலிதான் சரி, அந்த மாதிரி வலி உள்ள இடங்கள் அப்புறம் அந்த தேனையும் சுண்ணாமையும் குழச்சி போடும்போது, அதாவது 1 நாள் போட்டாதே உடனே வலி கேட்குன்னு நினைக்கூடாதுப்பா. 1-2 நாள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாய் வலி போயிடும். இது அந்த இடத்துல இருந்து அப்படியே, அதாவது அந்த ரத்த கட்டையோ வலியோ உறிஞ்சி எடுத்துருப்பா. ரொம்ப அற்புதமான மருந்து, நான் செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா கேட்டுச்சு. அதனால தான் இது எல்லாத்துக்கும் பயன்படட்டுமே அப்படிங்கிறக்காந்து அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து உடனே கலந்து எனப்பா, உடனே நம்மளுக்கு வலி இருக்கிற இடத்துல போட்டணும். கொஞ்சம் நஞ்சு நம்ம போட்டோம்னா இது வந்து அப்படியே உறைஞ்சி கட்டி கட்டியே ஆயிரும்ப்பா. இப்போ இதை போட்டுட்டா மூட்டு வலிக்கும்போது ரொம்ப கஷ்டம் தானப்பா. அதனால போது ஒரு இந்த மருந்தை போட்டுட்டுச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேலை விட்டுனா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா. அப்படி இருந்தாலே இது வந்து நல்லா கேட்கும். ஆனால் கட்டாயம் நல்லபடியாக நல்லபடியான மருந்து நல்லாவே கேட்குதுப்பா. அதனால் செஞ்சு பாருங்கள். மற்ற எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அப்தாசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பா. நன்றி, வணக்கம்.